மையர் ஃபேமிலி சென் फ्रेंड्स வெல்கம் டு கிறிஷ் கிராஃப்ட் இன்னைக்கு நம்ம பேப்பர் கூலிங் வாட் சியரிங் பண்ண போறோம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் வெல்ல எடுத்துக்கலாம் இதல நமக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம அந்த கலர் எடுத்துக்கலாம் சோ நான் நான் வந்து இன்னைக்கு pink and violet எடுத்து போறேன் ஓகேவா சோ pink ரெண்டு violet ரெண்டு எடுங்க எடுத்துக்கலாம் ஸோ பிங்க் ரெண்டு அடிச்சாச்சு இப்போது பயலெட் எடுக்கலாம் எனக்கு ஸோ இப்போது நம்ம ரெண்டு கலருமே எடுத்துட்டோம் நெக்ஸ்ட் பிங்க் கலர் எடுத்துக்கிறோம் இப்படி இப்படி ரோல் பண்ணுங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் ரோல் பண்ண மாதிரி ரோல் பண்ண பாருங்கள் இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இந்த பேப்பர் கூலிங் செய்கிற அந்த மிஷின் இருக்குல்ல அது அதை வச்சு ரோல் பண்ணால் கூட பார்க்க நல்லா தான் இருக்கும் பட் நான் வந்து கையிலே செய்கிறேன் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம செஞ்சு மணிக்கு போகிறோம் முடிச்சிட்டோம் ஸோ ப்ளூ எடுத்து அப்ளை பண்ணிடலாம் ஸோ இப்போ அப்ளை பண்ணியாச்சு ஸோ எப்போ ஒட்டிட்டோம் பாருங்கள் ஒட்டியாச்சு இப்படி தான் இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம வயலட் கலரை எடுத்துக்கலாம் வயலட் கலரும் இதிலே லைட்டாக க்ளூ மேலே அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு வயலட் கலரை இப்படி ஒட்டிடு ஒட்டிவிட்டு அதே மாதிரியே சுற்றுங்க ஸோ அப்போது நம்ம ரோல் பண்ணலாம் அதே மாதிரி இந்த இயரிங் வந்து நீங்கள் டெய்லி யூஸ்க்கு அப்போது போட்டிங்கன்னா கூட அழகாக தான் இருக்கும் நீங்கள் இப்போ டபுள் கலர் ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னா பார்க்க போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பாருங்க அப்போது நம்ப முடிச்சிட்டோம் ஸோ க்ளூ அப்ளே பண்ணி வச்சிடலாம் இதே மாதிரி இன்னொரு இயரும் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் அதுக்கு பிங்க் கலர் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரோல் பண்ணி வச்சிருங்க ஸோ இப்போ பாருங்கள் நம்ம அந்த இயரிங்கில் எப்படி ரோல் பண்ணோமோ அதே மாதிரி இந்த பேப்பர் கூலிங்லையும் ரோல் பண்ணிடலாம் ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸோ இப்போது நம்ம ஒட்டிட்டோம் நெக்ஸ்ட் வைலட் கலருக்கும் இதே மாதிரி மேலே லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வயலட் கலரும் ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டும் ரோல் பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் இப்போது ரெண்டும் சர்க்கிள் ஷேப்பில் தான் இருக்குது ஸோ உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்பில் வேணுன்னாலும் சர்க்கிள் ஷேப்பில் வச்சுக்கலாம் எனக்கு வந்து ஓவல் ஷேப்பில் வேணும் அதனால் ரெண்டு ரெண்டு ஃபிங்கர்ஸும் இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா ஓவல் ஷேப்புக்கு ஆகிடும் பாருங்கள் இப்போ பாருங்கள் ஓவல் ஷேப்பில் இருக்குது ஸோ அதே மாதிரி இதுவும் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டு ஓவல் ஷேப்க்கு வந்துருச்சு ஸோ நம்ம இப்போது ஹூக் எடுத்துக்கலாம் ஹூக்ஸ் எடுத்துகிட்டு ஹூக்ஸ் எடுத்து ஹூக்ஸ் ரெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஹூக்லேயும் ப்ளூ அப்ளை பண்ணி இப்படி ஒட்டிடலாம் பாருங்க ஸோ இதே மாதிரி இதுலயும் ஒட்டிடலாம் ஸோ இப்போது நம்ம ரெண்டுத்துலையும் க்ளூ அப்ளை பண்ணியாச்சு டூ மினிட்ஸ் இதை காய வச்சுக்கலாம் ஸோ இப்போது இப்படி தான் இருக்கும் இயரிங் பார்க்க இந்த இயரிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா இல்லை ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இது மாதிரி இப்போ க்ளூ இப்படி அப்ளை பண்ணிடலாம் அப்போனாலாம் இந்த இய இது காஞ்சிச்சின்னா இந்த ஒயிட்ஸ்லாம் தெரியாது இதெல்லாம் மறைஞ்சிடும் அப்போனால்தான் இந்த இயரிங் வந்து நிறைய நாள் இருக்கும் அது மாதிரி பார்க்க ரொம்ப ஷைனிங்காக அட்ராக்டிவாக இருக்கும் இதே மாதிரி இந்த இயரிங்கும் பண்ணிடலாம் ஸோ இப்போ பாருங்கள் இது ரெண்டும் பார்க்க இப்படி தான் இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை ஆகட்டும் அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக ஷைனிங்காகவும் இருக்குது ஸோ இதுக்கு நம்ம பட்டன் போட்டு வச்சிடலாம் பாருங்க நம்ம ஏரிங் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே வரும் பாய் பாய்